சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு தமிழ் தேர்டு டெம் இயல் ஒன்று செய்யுள் திருக்குறள் இனியவை கூறல் இனிமை பயக்கும் சொற்களை பேசுதல் இன்சொலால் ஈரம் அலை இப்படிறு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் பொருள் அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன்சொற்களாகும் சொல் பொருள் ஈரம் அன்பு அழை கலந்து படிறு வஞ்சம் செம்பொருள் மெய்ப்பொருள் அகநமர்ந்து ஈதலின் நன்றே முகநமர்ந்து இன்சுலன் ஆகப் பொருள் உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுவது நல்லது முகம் மலர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுதல் அதனை விடவும் நல்லது சொல் பொருள் அகன் அகம் உள்ளம் அமர் விருப்பம் அமர்ந்து விரும்பி முகன் முகம் இன்சொல் இனிய சொல் இன்சொலன் இனிய சொற்களை பேசுபவன் முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனதே அறம் பொருள் முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்த இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் சொல் பொருள் அமர்ந்து விரும்பி அகத்தான் ஆம் உள்ளம் கலந்து இன்சொல் இனதே இனிய சொற்களை பேசுதலே துன்புறும் துவ்வாமை இல்லாகும் யார்மாட்டும் இன்புறும் இன்சொல் அவர்க்கு பொருள் எல்லாரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவோரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாது சொல் பொருள் துன்புறும் துன்பம் தரும் துவ்வாமை வறுமை யார் மாட்டும் எல்லாரிடமும் இன்புறும் இன்பம் தரும் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றபிற பொருள் பணிவு உடையவனவாகவும் இன்சொல் பேசுபவனாகவும் விளங்குவதே ஒருவனுக்கு உண்மையான அணிகலன் ஆகும் உடல் அழகுக்காக அணியும் பிற எல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகா சொல் பொருள் ஒருவருக்கு ஒருவனுக்கு அணி அழகுக்காக அணியும் நகைகள் அல்லவை தேய அறம் அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் பொருள் பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமை உடைய சொற்களைச் சொன்னால் பாவங்கள் தேய்ந்து குறையும் அறம் வளர்ந்து பெருகும் சொல் பொருள் அல்லவை பாவம் நாடி விரும்பி நயன் இன்று நன்மை பய நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைபிரியாச் சொல் நயன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைபிரியாச் சொல் பொருள் பிறர்க்கு நன்மையான பயனைத் தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும் சொல் பொருள் நயன் இன்று நல்ல பயன்களைத் தந்து நன்றி நன்மை பயக்கும் கொடுக்கும் தலைபிரியாச்சொல் சொல் நீங்காத சொற்கள் சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும் பொருள் பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் சொல் பொருள் சிறுமை துன்பம் மறுமை மறுபிறவி இம்மை இப்பிறவி இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் குழோ வன்சொல் வழங்குவது பொருள் இனிய சொற்கள் இன் இன்பம் உண்டாகுவதனை கண்ட பின்னும் ஒருவன் கடுஞ்சொற்களை பேசுவது ஏனோ சொல் பொருள் இனிதீன்றல் இனிது கூட்டல் ஈன்றல் ஈன்றல் தருதல் உண்டாக்குதல் வன்சொல் கடுஞ்சொல் எவன் கொழோ ஏனோ இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப தற்று பொருள் இன்பம் தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது துன்பம் தரும் கடுஞ்சொற்களை பேசுவது கனிகள் இருக்கும்போது காய்களை விரும்பி உண்பதனை போன்றது சொல் பொருள் கவர்தல் நுகர்தல் அற்று அது போன்றது முன்பு படித்தது நினைவில் இருக்கிறதா வன்பார்கண் வற்றல் மரம் தளித்தது அ தளித்து அற்று செய்யும் தொழிலே தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலுந்தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி பயிரை வளத்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் தினம் வேலையுண்டு குல மானமுண்டு உண்டு அதை நம்பிடுவோம் காயும் ஒருநாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் காயும் கனியும் விலையாகும் நம் கனவும் நினைவும் நிலையாகும் உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வலி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆசிரியர் குறிப்பு மக்கள் கவிஞர் என அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர் திரை பாடல்களையும் இயற்றியுள்ளார் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கினார் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர் இவர் வாழ்ந்த காலம் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை உரைநடை கல்லிலே கலை வண்ணம் மேலே உள்ள படத்தை பாருங்கள் இது கல்லில் செதுக்கிய சிற்பம் உற்று நோக்கினால் இந்த சிற்பத்தில் உள்ள வியப்புறு உருவங்கள் வெளிப்படும் ம் தெரிகிறதா எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் இடப்பக்கத்திலிருந்து பார்த்தால் காளையின் உருவம் தெரிகிறது வள பக்கத்திலிருந்து பார்த்தால் யானையின் உருவம் தெரிகிறது நன்றாக சொன்னீர்கள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது கலைஞர்கள் இது பல சிற்பங்களை செதுக்கி இருக்கிறார்கள் அவை எங்கே இருக்கின்றன என்றுதானே கேட்கிறீர்கள் வாருங்கள் சொல்கிறேன் காவிரி பாயும் சோழவள நாடு அது கலைகளின் விளைநிலம் வியக்க வைக்கும் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் கொழிக்கும் ஊர் கும்பகோணம் இவ்வூரின் தென்புறம் அரிசிலாறு பாய்கிறது இதன் தென்கரையில் தாராசுரம் என்னும் ஊர் அமைந்துள்ளது இங்கேதான் ஐரபாதீஸ்வரர் கோயில் உள்ளது இஃது ஏறத்தாழ எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் இரண்டாம் இராசராச சோழனால் கட்டப்பட்டது நூறு கோவில்களுக்கு சென்று கண்ட சிற்பங்களின் பேரழகை பார்த்து மகிழ்ந்த அனுபவத்தை இந்த ஒரே கோவில் நமக்கு தருகிறது இவ்வளாகத்தில் எங்கும் சிற்பமயம் இக்கோவில் சிற்பங்கள் நம்மை சுண்டியெடுக்கும் இக்காலத்தில் அரசலாறு என வழங்கப்படுகிறது ஒவ்வொரு சிற்பத்திலும் ஒரு கதையோ காவியமோ பொதிந்திருக்கிறது முப்புரம் எரித்தவன் திரிபுராந்தகன் கதை ஒரு சிற்பம் யானையைக் கொன்று அதன் தோளை தன்மீது உடுத்திக் கொள்ளும் யானை உரி போர்த்தவர் கஜ சம்ஹாரமூர்த்தி கதை இன்னொரு பக்கம் அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் லிங்கோத்பவர் கதை மற்றொரு சிற்பம் இப்படி கதை பொதிந்த சிற்பங்கள் பல உள்ளன இராமாயண மகாபாரத கதைகள் இறதி மன்மதன் கதைகள் சிவபுராணக் கதைகள் என எண்ணில் அடங்காத கதைகள் நம்மை ஈர்க்கின்றன அவற்றுடன் வரத அடவுகளும் சிறப்பாக செதுக்கப்பட்டுள்ளன அன்னம் பாலிக்கும் அற்புத அன்னபுரணி இன்றைய கண்தானத்துக்கு அன்றே எடுத்துக்காட்டாக அமைந்த கண்ணப்பர் பறவை விலங்கு மனிதன் என கலவையாய் அமைந்த ஓருடல் சிற்பங்கள் என இக்கோவில் சிற்பங்கள் தமிழக சிற்பக்கலை சிற்பக்கலை சிறப்புக்கு ஒரு சோற்றுப்பதமாய் விளங்குகின்றன ஒவ்வொரு தூணின் நான்கு பட்டைகளிலும் அமைந்த சிற்றோவியங்கள் அரிதும் அழகுமாய் ஆனவை கோவிலின் நுழைவாயிலில் அமைந்த ஏழு கருங்கட்படிகள் சரிகம பதனி என்னும் ஏழு நாதப்படிகளாக வடிக்கப்பட்டுள்ளன சோழ மண்டலத்துக்குள் நுழைந்தாலே எங்கும் இசையொளி தாம் தருகிட தீம்தறுகிட என்னும் மத்தள லய ஒளி வீணையின் மீட்டொளி புல்லாங்குளனின் கான ஒளி நாதசுவர நல்லொளி என இசைமலையில் நனையும் அனுபவம் நமக்கு கிடைக்கிறது தாராசுரம் கோவிலின் கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கார் சேகன் என்ற கார் சேகன் என்ற வானவியல் அறிஞர் கூறுவது குறிப்பிடத்தக்கதாகும் அதிபத்தர் அமர்நீதியார் இயற்பகையார் இசைஞானியார் எரிபத்தர் ஏனாதிநாயனார் முதலிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் கதைகளை கூறும் கல்வெட்டு எழுத்து தலைப்புகளன் எழுத்து தலைப்புகளுடன் கூடிய புடைப்புச் சிற்பங்கள் கண்ணுக்கு பெரு விரந்தாக உள்ளன தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமானது இக்கோயில் அழகு அழகு வாய்ந்த இதன் பழமையை தற்போது மத்திய தொல்பொருள் துறையினர் பாதுகாத்து வருகின்றனர் இதனை மரபு அடையாள சின்னமாக யுனெஸ்கோ அமைப்பு அறிவித்துள்ளது ஒற்றை வரியில் இதனை கலைகளின் புகலிடம் எனலாம் செயல்பாடு ஒன்று கோடை காலத்தில் குளங்களோ கண்மாய்களோ ஆறுகளோ நீர்வற்றிய நிலையில் களிமண் எடுத்து பொம்மைகள் செய்யும் செயல் மகிழ்ச்சியானது இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்பட்டது உண்டா மரப்பாய்ச்சி பொம்மைகளின் இடத்தை இன்று நெகிழி பொம்மைகள் பிடித்துக்கொண்டன அட்டைகள் நெட்டிகள் தெர்மாக்குள் தீப்பெட்டிகள் மரக்கட்டைகள் களிமண் பயன்பாடற்ற காகிதத்தில் செய்யப்பட்ட கூழ் ஆகியவற்றால் அழகிய உருவங்கள் செய்து பார்க்கலாம் கண்களுக்கு விருந்து அளிக்கலாம் படைப்பாக்கத்தை வளர்க்கலாம் செயல்பாடு ரெண்டு பழங்கால சிற்ப கலையை பற்றி களப்பயணம் சென்று அறிந்து கொள்ளும் ஆவல் உண்டா திருவாரூர் தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம் மதுரை திருவரங்கம் மாமல்லபுரம் முதலிய ஊர்களில் உள்ள அரண்மனைகள் வரலாற்று ஆய்வகங்கள் அருங்காட்சியகங்கள் தொல்பொருள்துறை காப்பாட்சியகங்கள் ஆகியவற்றைக்கான பயணம் மேற்கொள்ளலாம் இதேபோல் திருமயம் தரங்கம்பாடி செஞ்சி தீபங்குடி சமணர் கோயில் ஆகிய ஊர்களுக்கும் பௌத்த தலங்களுக்கும் பயணம் செய்யலாமே கிறித்துவ இஸ்லாமிய கட்டடக் கலைகள் ஆகியன குறித்து அறியவும் பயணம் தொடரலாமே பாடம் சாதனை பெண்மணி மேரி கியூரி கியூரி அம்மையார் போலாந்து நாட்டில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய பெற்றோருக்கு ஐந்து குழந்தைகள் இவரே அவர்களுள் இளையவர் இவர்தம் தந்தை ஓர் அறிவியல் ஆசிரியர் ஆனாலும் குடும்பத்தில் வறுமை தமக்கை தமக்கை மருத்துவ கல்வி பயில விரும்பினார் ஆனால் போதிய வசதி இல்லை இளையவள் மேரி குழந்தைகளுக்கு சிறப்பு பாடம் சொல்லிக் கொடுத்தார் செவிலி போல் பணிவிடைகள் செய்தார் அதன் மூலம் பொருள் ஈட்டி தம் தமக்கை கல்வி பயில உதவினார் மேரி அறிவியல் கல்வி கற்க விரும்பினார் ஆனால் பெண்ணுக்கு அறிவியல் அறிவியல் கல்வி தேவையில்லை சமையல் கலையே போதும் என கல்லூரி நிர்வாகம் கூறியது அதனை ஏற்க மேரி மறுத்தார் மேரி பிரான்ஸ் நாடு சென்று கல்லூரியில் சேர்ந்தார் தம் வாழ்வின் இலக்கான அறிவியல் கல்வியை பயின்றார் தம்முடைய வறுமையை யாரும் அறியா வண்ணம் கல்லூரி நாட்களை கழித்தார் ஒருமுறை மூன்று நாள் உணவு உட்கொள்ளாததனால் மயக்கம் அடைந்து கீழே விழுந்தார் அவரை ஆய்வு செய்த மருத்துவர் நல்ல உணவும் ஓய்வும் தர வேண்டும் என கூறிய போது உடன்பயிலும் மாணவர்கள் அதிர்ச்சியடைந்து பல வகையிலும் உதவினர் அறிவியல் மேதை பியரி பியரிகூரியை மேரி திருமணம் செய்து கொண்டார் அவருடன் சேர்ந்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் மன வாழ்க்கையில் மன ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் ஆனால் ஒரு வாரம் மட்டுமே ஓய்வெடுத்துக்கொண்டு தம்முடைய அறிவியல் ஆராய்ச்சி பணிக்கு திரும்பினார் தம்முடைய வருவாயில் பெரும்பகுதியை ஆராய்ச்சிக்கு செலவிட்டதனால் வீட்டு வேலைகளை கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து செய்தனர் எளிமையாகவே வாழ்ந்தனர் அறிவியல் மேதை ஏ ஏ எச் பெக்ரால் என்பவருடன் பியரி கியூரியையும் மேரி கியூரியும் இயற்பியலில் ஆராய்ச்சியை மேற்கொண்டனர் இடைவிடாது செய்த ஆராய்ச்சியின் பயனாக கணவன் மனைவி இருவரும் முதலில் பொலோனியம் என்னும் பொருளை கண்டுபிடித்தனர் அதன் பிறகு இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து ரேடியம் என்னும் பொருளை கண்டுபிடித்தனர் இவ்விரண்டு அறிய கண்டுபிடிப்புக்காக ஏஎச் பெக்கரா பியரி கியூரி மேரி குயர் கியூரி இணையாருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பிரித்து வழங்கப்பட்டது நோபல் பரிசு வரலாற்றில் பரிசு பெற்ற முதற் பெண்மணி மேரி கியூரி ஆவார் ரேடியத்தின் உதவியால் மனித குலத்துக்கு கேடு விளைவிக்கும் புற்றுநோய் மற்றும் பல வகை தோல் நோய்களை குணமாக்கலாம் என கண்டறிந்தனர் மேரி கியூரி மேரி கியூரி தம்முடைய உடல் நலத்தை பயணம் வைத்து கண்டுபிடித்த ரேடியத்தை தனியார் நிறுவனம் ஒன்று ஐம்பது லட்சம் டாலர்களுக்கு விலைக்கு வாங்க முன்வந்தது ஆனால் தம்முடைய கண்டுபிடிப்பை அறிவியல் உலகத்துக்கு கொடையாக வழங்கினார் கியூரி அவருடைய கணவர் எதிர்பார எதிர்பாராத விதமாக விபத்தில் இறந்த பிறகு பிரெஞ்சு அரசு அம்மையாருக்கும் அவருடைய பெண் குழந்தைகள் இருவருக்கும் பொருளுதவி அளிக்க முன்வந்தது ஆனாலும் மேரி அதனை ஏற்க மறுத்தார் அதன் பிறகு அவருடைய கணி கணவர் ஆற்றிய பேராசிரியர் பணி மேரி கியூரிக்கு அளிக்கப்பட்டது அப்பணியை அவர் சிறப்பாக செய்தார் அவர் மென்மேலும் வேதியியலில் ஆராய்ச்சிகள் பல செய்து ரேடியத்தின் அணு எடையை கண்டுபிடித்தார் அதற்காக அவருக்கு இரண்டாவது முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது அதன் பிறகு அவர் பல நாட்டினராலும் அழைக்க அழைக்கப்பட்டு பாராட்டப்பட்டார் பல பட்டங்களையும் பரிசுகளையும் பெற்றார் செயற்கரிய செய்த கியூரி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இயற்கை எய்தினார் கியூரி அம்மையாருக்கு பின் அவர் மகள் ஐரினும் மருமகன் ஜோலியட் கியூரியும் தொடர்ந்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு செயற்கை கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆராய்ச்சிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மூன்று நோபல் பரிசு பெற்ற இச்சாதனை இன்று வரை எந்த குடும்பத்தினராலும் முறி முறியடிக்கப்படவில்லை செயல்பாடு இலக்கணமும் மொழித்திறனும் செய்யுள் மொழி எவன் குழு திருக்குறளில் இடம்பெறும் இச்சொற்கள் தரும் பொருள் என்ன ஏனோ என்ன பயன் கருதியோ என்பது பொருள் செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டுள்ள சொல் கொள் இதன் இது பெரும்பாலும் பொருளில் வரும் ஒரு பெண்ணை பார்த்து மான்கொள் மயில்கொள் என்றால் இவள் மானோ மயிலோ என்று கூறுவதாக பொருள் இது செய்யுள் வழக்கு அளபடை உப்பு உப்பு என்று யாராவது உப்பு விற்கிறார்களா உப்பு என்று கூவுவார்கள் அல்லது உப்போ என்று கூறுவார்கள் இதேபோல் மாம்பழம் என்று கூவி விற்கிறார்கள் இவ்வாறு நீட்டி ஒழிப்பதனை அளபடை என்பர் இலக்கணத்தார் உப்பு என்பது உயிர் அளபடை ஏனென்றால் உ என்பது உயிர் எழுத்து நீண்டு ஒழித்தது பொய் என்பது ஒற்றளபடை ஏனென்றால் ஈ என்பது மெய்யெழுத்து ஒற்றெழுத்து நீண்டு ஒழித்தது உங்கள் பேச்சிலிருந்து நீங்களும் சில எடுத்துக்காட்டுகள் தரலாமே பிழையும் திருத்தமும் கீழே காணப்படுபவை பிழையான சொற்றொடர்கள் சிங்கம் வந்தான் ராமன் அழுதால் பறவைகள் பாடியது அவன் வந்தேன் ஏனெனில் இச்சொற் இச்சொற்றொடர்களில் உள்ள வினை சொற்கள் பிழையானவை எப்படி இருந்தால் முறையாக இருக்கும் சிங்கம் வந்தது ராமன் அழுதான் பறவைகள் பாடின அவன் வந்தான் பிழைகள் நேராமல் இருக்க நாம் தினை பால் என் இடம் பற்றி அறிதல் வேண்டும் திணை உயர்தினை அக்ரிணை என தினை இரு வகைப்படும் மனிதன் உயர்திணை ஆவார் மனிதன் அல்லாத உயிருள்ளவையும் உயிரற்றவையும் அக்ரிணை ஆகும் பெயர் சொற்களை உயர்தினை பெயர் அக்ரினை பெயர் என பிரிக்கிறோம் வீரர் அம்மா நடிகன் கண்ணகி உயர்திணை பெயர்கள் பூ மரம் பூனை குருவி அக்ரிணை பெயர்கள் பால் பால் என்பது மற்றொரு வகை பிரிவு பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் ஐந்து பால்களாக பிரிக்கிறோம் அவை ஆண் பால் அவன் அண்ணன் பெண்பால் அவள் அரசி பலர்பால் அவர்கள் இளைஞர்கள் ஒன்றென்பால் அது குதிரை பலவின்பால் அவை மாடுகள் ஆண்பால் பெயர் சொல் ஆண்பால் வினை முடிவையே பெறும் அவன் வந்தான் பெயர் வினை அவன் வந்தால் என்றோ அவன் வந்தார் என்றோ எழுதுவது பிழையாகும் இதேபோல்தான் பிற பால் சொற்களையும் எழுதுதல் வேண்டும் பெயர் வினை அவள் வந்தால் அவர்கள் வந்தார்கள் அது வந்தது அவை வந்தன முதலியை பார்ப்போம் அகர முதலியில் உயிரெழுத்து பெறும் வரிசையை அறிந்தோம் உயிரெழுத்து வரிசை அ ஆ இஇ உ ஏ ஐ ஓ இப்பொழுது மெய்யெழுத்து வரிசைகளை அறிவோம் முதலில் மெய்யெழுத்துக்களை எழுதுவோம் மெய் எழுத்து வரிசை இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம் இர் இல் இல் இர் என் வல்லினம் இக் இச்சு இட்டு இத்து இப்பு இரு மெல்லினம் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இடையினம் இ யு பதினெட்டு மெய்யெழுத்துகளும் அகர முதலி வரிசையில் இவ்வாறு வந்துள்ளன வல்லெழுத்தைத் தொடர்ந்து அதன் இனமான மெல்லெழுத்து வருவது நோக்கத்தக்கது அடுத்து இடையின எழுத்துகள் வருகின்றன இர் இன் மட்டும் இறுதியில் வருகின்றன அப்படியானால் அகர முதலியில் அக்கால் என்னும் சொல் முதலில் வருமா அண்ணன் என்னும் சொல் முதலில் வருமா மெய்யெழுத்து எழுத்து வரிசையை பாருங்கள் அக்கால் என்னும் சொல்தான் முதலில் வரும் அம்மா அப்பா அண்ணி அங்காடி அண்ணம் என்னும் சொற்களை அகர அகரமுதலி வரிசையில் எழுதுவதனால் அங்காடி அண்ணி அப்பா அம்மா அண்ணன் என்றுதான் எழுதுதல் வேண்டும் எழுதுக ஓரிரு சுற்றொடர்களில் விடை எழுதுக எந்த ஆற்றின் தென்கரையில் தாராசுரம் உள்ளது காவிரி ஐரவா ஐரவாதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார் இரண்டாம் ராசராச சோழன் கியூரி அம்மையார் எந்த நாட்டை சார்ந்தவர் போலந்து கியூரி அம்மையார் தன் கணவருடன் சேர்ந்து முதலில் கண்டுபிடித்த பொருளின் பெயர் என்ன பொலோனியம் கியூரி அம்மையார் குடும்பம் எத்தனை நோபல் பரிசு பெற்றது மூன்று துவாமை என்னும் சொல்லின் பொருள் தருக பொருள் யாது வறுமை எப்போது அறம் பெருகும் பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமை உடைய சொற்களை சொன்னால் பாவங்கள் தேய்ந்து குறையும் அறம் வளர்ந்து பெருகும் ஓரிரு தொடர்களில் விடை எழுதுக உள்ளம் விரும்பி கொடுப்பதனை விட சிறந்தது எது முகம் முகம்மளந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுதல் அதனை விடவும் நல்லது தாராசுரம் கோவிலின் விமானமும் மண்டபமும் எதனை காட்டுவதாக காரல்சேகன் கூறுகிறார் வான்வெளி ரகசியம் ரேடியத்தின் உதவியால் மனித குலத்துக்கு கிடைத்த பயன் என்ன புற்றுநோய் மற்றும் பல வகை தோல் நோய்களை குணமாக்கலாம் ஒருவருக்கு உண்மையான அணிகலன்களாகத் திகழ்வன எவை பணிவு உடையவனவாகவும் இன்சொல் பேசுவனவாகவும் விளங்குவதே ஒருவனுக்கு உண்மையான அணிகலன் கீழே உள்ள உரைப்பத்தியை ஆசிரியர் படிக்க மாணவர்கள் உற்றுக்கேட்டு கேட்டு வினாக்களுக்கு விடையளிக்க மனிதனுடைய மனத்தில் உணர்ச்சிகளை எழுப்பி அழகையும் இன்பத்தையும் அளிக்கின்ற பண்பு அழகு கலைகளுக்கு உண்டு அழகுக்கலைகள் கலைகள் மனத்திலே உணர்ச்சியை எழுப்பி அழகு கலையையும் இன்ப உணர்ச்சியையும் கொடுத்து மகிழ்விக்கிற படியினாலே நாகரிகம் படைத்த மக்கள் அழகு கலையை போற்றுகிறார்கள் பேணி வளர்க்கிறார்கள் துய்த்து இன்புற்றே மகிழ்கிறார்கள் அழகுக்கலைக்கு இன்கலை என்றும் கவின்கலை என்றும் நற்கலை என்றும் வேறு பெயர்கள் உண்டு இவ்வழகு கலைகள் ஐந்து அவை கட்டடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை இசைக்கலை காவியக்கலை என்பன மயிலை சீனி வேங்கடசாமி தமிழர் வளர்த்த அழகுக்கலைகள் வினாக்கள் நாகரிகம் படைத்த மக்கள் எதனை போற்றுகின்றனர் அழகுக்கலைகள் மனதிலே உணர்ச்சியை எழுப்பி அழகுக்கலையையும் இன்பக்கலையையும் கொடுத்து மகிழ்விக்கின்றனால் நாகரிகம் படைத்த மக்கள் அழகுக்கலையை போற்றுகிறார்கள் அழகு கலைக்கான பண்பு யாது மனதினுடைய மனச்சில் உணர்ச்சிகளை எழுப்பி எழுப்பி அழகையும் இன்பத்தையும் அழை அளிக்கின்ற பண்பு அழகு கலைகளுக்கு உண்டு அழகு கலைக்கான வேறு பெயர்களை எழுதுக இன்கலை கவின்கலை நற்கலை அழகு கலைக்கு எத்தனை வகைகளாக அழகு கலை எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஐந்து கீழுள்ள உரைப்பத்தியை குரலேற்ற இறக்கத்துடன் படித்து காட்டுக நீர்வளமும் நிலவளமும் உடைய தமிழ்நாட்டில் பண்டை காலம் முதல் பயிர்த்தொழிலே சிறந்த தொழிலாக கருதப்பட்டு வருகின்றது முற்கால தமிழர் தொழுதுண்டு வாழ விரும்பினார் அவ விரும்பினார் அல்லர் உழுதுண்டு வாழவே விரும்பினார்கள் சீரை தேடின் ஏரை தேடு என்றார் ஒரு புலவர் ஏர் தொழில் இனிது நடைபெறுவதற்கு மழை இன்றியமையாதது தாய் முகங்கான பிள்ளையும் மலை முகங்கான பயிரும் செழிப்படைவதில்லை ஆகவே தமிழ்நாட்டார் வானத்திலே தவழும் மேகத்தையே வாழ்ந்து வா நோக்கி வாழ்ந்தார்கள் ஆகவே தமிழ்நாட்டார் வானத்திலே தவழும் மேகத்தையே நோக்கி வாழ்ந்தார்கள் ஓங்கி உயர்ந்த மலைகளில் மலை மேகம் தவள கண்டால் தமிழர் உள்ளம் தலைக்கும் கார் மேகத்தின் இடையே மின்னல் வீச கண்டால் அவர் உள்ளம் துள்ளி மகிழும் ஆற்று நீராலும் மழை நீராலும் உணவுப் பொருட்களை விளைவிக்கின்ற உழவரை தமிழ்நாடு பாராட்டி மகிழ்ந்தது உழவர் ஏரடிக்கும் சிறு கோளே அரசரது செங்கோளை நடத்தும் கோல் என்று பாடினார் கம்பர் இக்கருத்தை மனத்தில் கொண்டு உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழுத்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்றார் பாரதியார் ராபி செய்தி பிள்ளை தமிழ் விருந்து எதிர்ச்சொல் அறிந்து எழுதுக காய் கனி இம்மை மறுமை அள்ளவை நல்லவை இன்பம் துன்பம் கனவு நனவு இரவு பகல் கருப்பு வெள்ளை பள்ளம் மேடு மேல் கீழ் இனிப்பு கசப்பு கற்றலடைவு சிறு மதிப்பீடு பொருள் கூறுக படிறு வஞ்சம் அமர் விருப்பம் நிரப்புக மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் இன்றைய கண்தானத்துக்கு அன்றே எடுத்துக்காட்டாகத் திகழ்ந்தவர் கண்ணப்பர் சொற்றொடர்களில் காணும் பிழையை திருத்துக அவன் படித்தது அவன் படித்தான் அவள் பாடினான் அவள் பாடினாள்